வணக்கம் மக்களே இன்றைய நாளிலும் சந்திக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்களிலும் வரக்கூடிய நிகழ்ச்சியை போலதான் இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான விஷயங்களோடு சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக உலகத்திலே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது சில நாடுகள் அச்சப்படுகிற படியாக நிலைமைகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்டு மீள சுகமடைந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் நம்பிக்கை தருகிற விதமாக இருக்கிறது பல இடங்களில் மேலே வரைப்பு உச்சத்தை தொட்டு அதனுடைய கீழிறக்கம் நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது என்பது இன்னும் ஒரு அதிக நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலும் உலக அரங்கை பொறுத்தவரையிலும் பல்வேறு விதமான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது பலர் இந்த விடயங்களை அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களாக பார்த்தாலும் கூட ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார் இதை எவ்விதமாக கொண்டு செல்ல முடியும் தேர்தல்களை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் எங்கனம் உருவாகக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு தளத்தில இருந்து பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட மக்களுடைய வாழ்வியல் என்பது அடிமட்டத்தில இருந்து நகர்ந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அதிகமான மக்களை பொறுத்தவரையிலே நிரந்தர வருமானம் என்பது மக்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிற போது அந்த நிரந்தர வருமானத்தை பெற்றுக்கொள்ளவர்களுடைய விகிதம் என்பது மிக குறைவாக இருக்கிறது அன்றாடம் காட்சிகளாக இல்லாவிட்டால் அன்றாடம் ஏதோ ஒரு வேலைகளை செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலம்தான் தங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமை என்பதும் எல்லா இடத்திலும் இருக்கிறது இப்போ சில நாடுகள் இந்த விஷயத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஊரடங்கு என்கின்ற ஒரு விடயத்தை பாவிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்தியாவாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் ஏன் சில ஐரோப்பிய நாடுகளாக கூட இருக்கலாம் சில இடங்கள் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவிலே நிலைமைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற போதுதான் மக்களுடைய வாழ்வியலை பற்றி யாருமே சிந்திக்காத முறையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை குற்றமாக சொல்லவில்லை ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் மக்களையும் காப்பாற்றுவதற்கான வழிகளாக கூட இவைகள் தான் இருந்து கொண்டிருக்கு இந்த வேளையிலே தான் களத்திலிருந்து பணியாற்றக்கூடியவர்களால் தான் மிகப்பெரிய பட்டினிச்சாவு என்கின்ற அவலம் தடுக்கப்பட்டிருக்கிறது அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது விரும்பியோ விரும்பாமலோ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான உலர் உணவுப் பொருட்கள் என்பதும் அந்த மக்களுடைய வாழ்வியலிலே மிக கணிசமாக பங்களிப்பு செய்கிறது இன்றைய நாளிலும் ஆறு அதிதிகள் இந்த அரங்கிற்கு அழைத்து வந்திருக்கிறோம் ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தலாம் வலப்புறத்திலிருந்து வரலாம் மிக குறிப்பாக இந்த தாவடி பகுதி என்பது யாழ்ப்பாணத்திலே முதன்முறையாக இந்த முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லக்கூடிய

பல்வேறு விதமான அமைப்புகள் மூலமாக இந்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட தனியே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இந்த பயணத்தை தொடக்கி வைத்திருக்கக்கூடியவர் அதே போலத்தான் பிரகலாதன் வல்வை இருபத்தோரு நண்பர்கள் என்கிற அமைப்பின் மூலமாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் கூடியவர் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து எல்லோருமே தெரிந்து கொள்ள ஆசைப்படுத்தக்கூடிய விஷயம் தாவடிக்குள் யாரும் போக முடியாது யாரும் வெளியே வர முடியாது வெளியில் இருக்கிறவர்கள் கூட உள்ளே ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொறுப்பாக இருக்கக்கூடிய ராணுவம் காவல்துறையிடத்தான் இந்த விஷயங்களை கொண்டு சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தது சுரேன் தாவடி முடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கணம் அந்த கணத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய அந்த நாட்களுக்குள்ளே எப்படி சிந்தித்து கொண்டிருந்தீர்கள் குறிப்பாக மார்ச் மாதம் இருபதாம் தேதி நாடு பூராகவும் முடக்கப்பட்டது ஆனால் முதலாவது நோயாளி வைத்தியசாலைக்கு சென்றது தேதி சனிக்கிழமை காலை ஆகவே அவர் சென்ற பிற்பாடு அவர் இனங்காணப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தான் தெரியும் தாவடி இவ்வாறு ஒரு நிலைமைக்கு உட்பட்டிருக்கிறது என்று நினைக்கும்போது அடுத்த நான் நினைக்கிறேன் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை யால் பூராகவும் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட வேளையில் கூட எம்மவர்களால் அந்த ஊரடங்கு தளர்வு நேரத்தை பயன்படுத்தி பொருட்களை கொள்வன செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது ஆகவே மிகவும் முடுக்கப்பட்ட நிலையிலே காசு இருந்தும் பணம் இருந்தும் பல வசதிகள் இருந்தும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத நிலைமையிலே மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த வேளையிலே அரசாங்கத்தினுடைய அல்லது பிரதேச சபையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கிராம சேவகர் இதை மிக நுட்பமாக கையாண்டிருந்தார் கிராம சேவகர் தனியே மக்கள் தொடர்புகளை பேணக்கூடியவராக இருந்த போதிலும் உள்ளே களத்திலே யார் செயற்படுவது இந்த மக்களுக்குரிய உணவுகளை யார் வழங்குவது என்ற ஒரு நிலைமையிலே தான் எங்களுடைய கிராம சேவகரால் எங்களுடைய தாவடி வேதவிநாயர் விளையாட்டுக்கழக இளைஞர்கள் அணுகப்பட்டிருந்தார்கள் அந்த வகையிலே மிக நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஒழுங்கையிலும் ஒவ்வொரு சந்திகளிலும் பாதுகாப்பு தரப்பினர் எங்களுடைய நன்மை கருதி இருந்த போதிலும் மக்கள் எந்த விதமான கொள்வனவுக்கோ அல்லது பக்கத்து இடங்களுக்கோ செல்ல முடியாத நிலையிலே நாங்கள் மிக சிரமப்பட்ட நிலையிலே எங்களுக்கு பாஸ் நடைமுறை மறக்கப்பட்டிருந்தது வீதிகளில் நடமாடுவது மறக்க ம மறக்கப்பட்டிருந்தது ஏன் வீடுகளில் கூட எங்களுடைய உறவுகள் பயந்திருந்தார்கள் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது அந்த எமது நண்பராக இருக்கிற அந்த நோயாளி பல இடங்களிலே உலவி இருந்தார் ஆகவே அந்த ஒரு பயம் இருந்த வேளையிலும் கூட எம் இளையவர்கள் இந்த மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்துக்காக

கண்ணுக்கு தெரியாத எதிரி இதுதான் முக்கியமான விடயம் கண்ணுக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் நீங்கள் சொன்னது போல ச எதிர்ப்பையும் அல்ல சவால்களையும் கொடுத்துருக்குன்ற போது கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரி நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வருகின்ற போது அல்லது களத்திலே பணியாற்றுகின்ற போது எம்முடன் கூட எமது வீட்டுக்குள்ளே வந்து விடுவானோ என்ற அந்த பெரிய ஒரு சவால் எம் மக்கள் அல்லது எங்களுடைய குடும்ப உறவுகள் கொண்டிருந்த அந்த பெரிய சவால் தான் நான் நினைக்கிறேன் இதிலே தலையாய மிகப்பெரிய சவால் என்று நான் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளோடு சேர்த்துதான் வெளியே வந்திருக்கிறீர்கள் ஒரு அச்சம் அல்லது தெரிந்திருக்கக்கூடிய எதிரியோடு போரிடுவது என்பது வேறு விஷயம் தெரியாத கண்ணுக்கு பொருளாகாத ஒரு விடயத்தோடு தான் நாங்கள் போராட வேண்டிய ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலை இருந்திருக்கிறது அதை தாண்டியும் வெளியே வந்திருக்கிறார்கள் அதே தான் நிரோஜன் இருக்கிறார் உதவு முள்ளங்கள் மூலமாக இந்த பணிகளை ஆரம்பித்தீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த சிந்தனைகள் வரக்கூடியதாக இருக்கு நீங்கள் இந்த பணிக்கு வருவதற்கான பிரதானமான தூண்டுகோள் இதாக இருந்தது அதாவது எனது பேர் நிரோன் நான் வீரவத்திர கோலடி புலிகண்டியைச் சேர்ந்தவன் எமது பிரதானமாக புலிகண்டி பாரதி விளையாட்டுக் கழகம் அதாவது சனசமிலையத்தை ஆண்டிய ஒரு பிரதேசங்களில் மு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வாழ்ந்திருந்தார்கள் அண்ணன் குறிப்பிட்டது போல தாவடி பகுதி முடக்கப்பட்டதன் பின்னர் பல கிராமங்கள் முடக்கப்பட்டிருந்தன ஊரடங்குகள் ஊரடங்கு மூலம் போலீஸாரால் பல கிராமங்களில் ஊரடங்குகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் நாங்கள் எமது ஊரவர்கள் அதாவது புலம்பெயர்ந்து வாழும் சுவிஸ் பிரான்ஸ் லண்டன் ஜெர்மன் டென்மார்க் நாட்டில் வாழ்ந்து வரும் எமது உறவுகள் நேரடியாக என்னிடம் தொடர்பு கொண்டு எமது மக்கள் வேறு எங்கும் செல்லவிடாது அவர்களுக்கான நிவாரணப் பணியை நீங்கள் வழங்க வேண்டும் அதாவது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் பட்டினியால் எமது மக்கள் சாகவிடக்கூடாது அது எங்கள் மக்குரிய அவமானம் ஒன்று நாங்களும் கஷ்டப்படுகின்றோம் இருந்தும் எமது மக்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான உணவுகளை நீங்கள் நாளாந்தம் வழங்குவதற்கு நீங்கள் உங்களாக இளைஞர்களை ஒன்று சேர்த்துங்கள் என்று கூறிய விலையில் நமது பாரதி விளையாட்டுக் கழக இளைஞர்களும் நமது வீரபத்திர ஆலய நிர்வாகத்தினரும் அனைவ அனைத்து புது புதுமைப்புகளும் ஒன்று சேர்ந்து மிகவும் திருப்தியாக கிட்டத்தட்ட முதல் கட்டமாக நானூற்றி எண்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு எமது கிராம மட்டத்திலேயே

இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக அல்லாமல் இதற்கு முன்னரும் இந்த கொரோனா வருவதற்கு இந்த கொரோனா அபாயம் வருவதற்கு முன்னரும் கூட பல்வேறுபட்ட உதவிகளை இந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து பல்வேறு மட்டங்களில் செய்திருக்கின்றார்கள் உதாரணமாக இந்த வெள்ள நிவாரணம் பல்வேறு பரமை கோட்டுக்குட்பட்ட மக்களுக்கான உதவு பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாகவே இந்த இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தாமாக முன்வந்து புலம்பெயர் உறவுகள் என்ற உதவியோடு எங்களது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அதைவிட மேலதிகமாக வெளியிடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கான உதவிகளை இந்த இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உதவும் இளைஞர்கள் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக பல்வேறு மட்டங்களிலே பல்வேறு நிலைகளிலே செய்து கொண்டிருக்கின்றது இப்போது இளையவர்களை வைத்துக்கொண்டு அல்லது இளையவர்களுடைய சமூக பொறுப்பு சம்பந்தமாக மிகப்பெரிய விமர்சனங்கள் வருகிறது இந்த இளையவர்கள் தான் இதிலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அல்லது எப்படி இவர்களை சேர்த்துக்கொள்ள வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக வல்லுத்துறை பொறுத்தவரைக்கும் அங்கே இளைஞர்கள் கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் அமைப்பின் ஊடாக பல்வேறு இளைஞர்கள் ஒன்றிணையக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருந்திருக்கின்றது எனவே அதன் அடிப்படையிலே அந்த இளைஞர்களுக்குள்ளே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு மட்டங்களிலே கூடி கதைத்த பொழுது தாங்களாகவே அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள் உதாரணமாக விளையாட்டு கழகங்களோடாக சில உதவிகள் கிடைக்கப்பெற்றது அதைவிட புலம்பெயர் உறவுகளின் உதவிகளோடு இந்த விளை குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மையான விஷயம் என்னென்னா அந்த இளைஞர்களை நாங்கள் என்னென்று ஒன்றிணைப்பது என்று ஒரு சவால் இருந்திருக்கின்றது ஆனால் இப்போ இருக்கின்ற இந்த நிலையிலே இவ்வாறான பிரச்சினைகள் வருகின்ற பொழுது நிச்சயமாக இளைஞர்கள் அந்த சமூக பொறுப்பை உணர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் இந்த விஷயம் இருக்கிற பொதுவாக எல்லா இடங்களிலும் பார்த்து கொள்ளக்கூடிய விஷயம் அமைப்புகள் சார்ந்து இல்லாவிட்டால் அமைப்புகளோடு சேர்ந்து இந்த பணிகளை பலர் நடத்தி கொண்டிருந்தார்கள் அங்கங்கே சில தன்னார்வமான இளைவர்கள் அமைப்புகள் எல்லாம் தேவையில்லை நாங்கள் தனி மனிதனாக கூட இந்த விஷயங்களை சவால் மிக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே எடுத்துச் செல்ல முடியும் என்று நம்பிக்கை தரக்கூடிய பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அசோகரன் இருக்கிறார் எப்படி இந்த பணிகளை தொடங்கினீர்கள் அமலில் இருக்கும் போது என்னுடைய அண்ணன் வந்து என்னோட இது பற்றி கதைத்தர் இப்படி அமளில இருக்கும் பொழுது எங்களுடைய சனங்கள் எல்லாம் இப்படி அமல தொழில் வாய்ப்பை தேடி போகையில் அது தொழில் இல்லை அன்றாடம் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை அப்ப என்னோட கதைத்தர் வந்து என்ன செய்யலாம் இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்போ என்னுடன் கேட்ட பொழுது நான் என்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு இதை இது பற்றி இருந்தேன் என்ன செய்யலாம் இப்போ சேனத்துக்கு இது ஊரடங்கு அமலில் இருக்குது நாங்கள் வெளியே போயிடலாது இப்போ நிவாரணம் கொடுக்குறோம் என்றாலும் சாமான் வாங்கிடலாது வெளியில் போய் சாமான வாங்கலாம் இப்போ என்ன செய்யலாம் என்று இது பற்றி கதைத்திருந்தேன் கதை பொழுது என்னுடைய நண்பர்கள் உடனடியாக சொன்னார்கள் எந்த ஒரு மறுப்புமின்றி நாங்கள் முன்பெறுகிறோம் எதுக்கும் பயம் இல்லை எங்களுடைய மக்கள் அதாவது எங்களுடைய உறவினர்கள் அன்றாடம் சாப்பிட போகணும்னு நாங்கள் முன்பெறுகிறோம் என்று என்னுடைய நண்பர்கள் எங்களுடைய தாசன் சுயன் அவர்கள் வந்திருந்தார்கள் நாலு இந்த இளைஞர்கள் என்னோட பின்னாக வந்திருந்தார்கள் அப்போ அண்ணனுடன் கதைச்சி அண்ணனுக்கு என்னுடைய அண்ணனுடைய பெயர் சுதந்திரதாஸ் என்று சொல்லி சிம்பு என்று செல்லும் பெயர்கள் அப்போ அவர் பிறவில் ஒரு வர்த்தகர் அப்போ அவர் வந்து என்னோடய விநாயகர் போது நான் இளைஞரோட கதைச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவருடைய கதைச்சி ஓம் முதல் நூறு மக்களுக்கு வேண்டும் நூறு குடும்பங்களுக்கு கொடுப்ப கொடுப்போமென்ட்டு சொல்லி ஐயஞ்சு கிலோ அரிசியும் மாவும் சீனி மூன்று கிலோ ட்வெண்டு கிலோ கடலை பருப்பு சவுக்காரங்கள் அப்படி செய்யலாமன்ட்டு நாங்கள் முடிவெடுத்துட்டோம் நாங்கள் அண்ணன் கடை இளைஞர்கள் முடிவெடுத்து அப்போ செய்யலாம்னு சொல்லி முதல் நூறு பேருக்கு நாங்கள் பொழுச்சுட்ட போனோம் இப்படி செய்ய போனோன்னா போலீஸ் மரபு தெரிஞ்சுக்கணும் அப்போ நாங்கள் போராடி போகிறாடி விதானிய வாங்கி விதானியம் தர மாட்டேன்ட பிற அவரோட போராடி பிற போலீஸோட போராடி எங்கட சென்னு சா போன்னு சொல்லி நாங்கள் விடையில இருந்து மட்டும் விடையலை எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல எங்கட வீட்டுக்காரரே பேசிச்சினும் நீங்கள் போகக்கூடாது வழியில் கொரோனா இல்லாடான்னு தோற்றுதோ நீங்கள் போ இல்லை நாங்கள் எங்களுக்கு பொதுதான் முக்கியம் என்று சொல்லிடுறாங்கணும் இறங்கி நூறு பேருக்கு முதல் ஒரு உழவு இயந்திரம் கொண்டு எடுத்து ஒரு இடத்தை பொது இடத்தை நாங்கள் ஒவ்வொரு விருதையும் அழைக்காமல் ஒரு வீடு விடாவே அவையாவே வீடு விடாவே அவங்க உழவு உளவு இயந்திரம் மூலமாக கொண்டு போய் கொண்டு முதல் கட்டமாக கொடுத்தோன்னு ஒரு வீடு இன்றைக்கு அந்த முதல் கட்டம் நூறு கொடுத்து இந்தியோட ஆயிரத்தி அறுநூறு குடும்பங்களை தாண்டி நீக்கு நிச்சயமாக ஆரம்பித்திருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய சமூக பொறுப்போடு பறந்து கொண்டிருக்கிறது தமிழ் மாற்றுத் அமைப்பும் இந்த பணிகளில் தங்களுடைய கரங்களை கோர்த்திருக்கிறார்கள் ஒற்றிப்பக்கமாக ஒவ்வொரு மக்கள் தங்களுடைய பகுதிகள் சார்ந்திருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டிருக்கிற போதும் கூட இந்த மக்கள் சார்ந்த அல்லது இப்படி பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சம்பந்தமாகவும் பார்வை செலுத்த வேண்டும் என்பது சமூக பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது குமுதினி இருக்கிறார் இது உங்களுக்கு புதிதான விடயம் கிடையாது எனவே இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை இந்த களத்தில் இருந்து கொண்டு இந்த களத்திற்கு தேவையான விடயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த காலகட்டத்திலே சவால் மிகுந்ததாக இருக்கும் ஏனைய நாட்களோடு ஒப்புகிற போது சவால் மிகுந்த இருக்கக்கூடிய நாட்கள் எப்படி இந்த பணிகளை கொண்டு செல்ல முடிந்திருக்கிறது இது சற்று வித்தியாசமாகவே அமைந்திருக்கும் நார்மலாக இருக்கிற ஆக்களுக்கு கொண்டை நிவாரணம் கொடுக்கறதுன்றதை விட நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்கும் சிறுவர்களுக்கும் மற்றது முதியவர்களுக்கும் நாங்கள் இந்த நிவாரண உதவிகளை செய்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே நினைச்சு செய்து கொண்டு வா ஆகாரம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நார்மலாக இருக்கிற ஆக்களுக்கு கொண்டே கொடுக்குறத விட ஒரு வாய் பேசாத ஆட்களை நாங்கள் அணுகி கொண்டே கொடுக்குறதுன்றது நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் இந்த நிவாரண உதவிகளை செய்து கொண்டு வரோம் புலான் பெயர் தேசங்களில் இருந்து தான் அந்த அதாவது கூடுதலாக லண்டனில் இருந்து தான் நாங்கள் இந்த காசை நிதியை திரட்டி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளையும் தேடி என்ன அந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த கொரோனா காலத்தில் வெளியில் வேலைக்கும் போக இயலாது அவர்கள் வெளியில் நடமாடி திரியவும் இயலாது அவர்களுக்கு வீடு வீடாக கொண்டே அவர்கள் கையில் ஒப்படை வேணும் அல்லது நாங்கள் கூடுதலாக அமைப்புகள் சார்ந்து தான் இந்த நிதியுதவி இந்த நிவாரண உதவியை கொண்டே நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அமைப்புகளோடு பயணிக்கிறோன்ற படியால் அமைப்புகளை அணுகி ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் இருபது என்ற அடிப்படையில் இருபது பொதிகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் கொடுத்து கொண்டு வரோம் ஒரு அமைப்பின் ஒரு பொதியின் பெருமதி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பெருமதியான பொதிகளை எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் வட மாகாணத்தில் மட்டும் சமூக சேவை திணைக்கழகம் தந்த விபரத்தின்படி இருபதனாயிரத்தி பதினோரு மாற்றுத்திறனாளிகளும் கிழக்கு மாகாணத்தில் பதினெண்ணாயிரத்தி ஒரு மாற்றுத்திறனாளிகளும் வருகிறார்கள் ஆனால் எங்களால் கொடுக்கக்கூடிய அளவுகளை நாங்கள் இவர்களுக்கு செய்து கொண்டு மிக முக்கியமான கவனம் செலுத்தப்படக்கூடிய விஷயம் நாங்கள் பத்தோடு பதினொன்றாக சில விடயங்களை கடந்து போனாலும் கூட மிக தீர்க்கமாக சில விடயங்கள் என்பது பார்வை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக இவர்களுடைய பயணம் என்பது ஆரம்பமாக இருக்குது அதே போலதான் வல்வை இருபத்தோரு நண்பர்கள் சார்பிலே பிரகலாதன் இருக்கிறார் அப்படி நீங்கள் தொடங்கினீர்கள் இந்த பணிகளை நாங்கள் இந்த பணிகள் கொரோனாவுக்கு முன்னரே இரண்டாம் வெள்ள வெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ள வெள்ளம் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் நாங்கள் முதன்முறையாக இந்த இருபத்தோரு நண்பர்கள் இருக்கிறார்கள் இருபத்தோரு நண்பர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நாங்கள் அதனால தான் பல்வேறு இருபத்தோரு நண்பர்கள் என்ற பெயர் அங்கே தான் செய்த நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிளிநொச்சியில் அப்படி அதற்கும் அதன் பின்னர் பிறகு முல்லைத்தீவு அதையும் தாண்டி வடக்கு மாகாணத்தை தாண்டி கிழக்கு மாகாணத்தில் மட்ட கிளப்பு மட்ட இடத்துல எங்கள் நண்பர்கள் இந்த உறவுகள் மூலம் தொடர்பு இருந்தது அந்த தொடர்பை பயன்படுத்தி மட்ட கிளப்புலையும் செய்திருக்கோம் இந்த சுச்சுவேஷனில் இந்த கொரோனா பிரச்சனை வந்தது கொரோனா பிரச்சனை வந்த தொடக்க காலத்தில் முதல் கிழமையிலேயே நாங்களும் இந்த பிரச்சனை இறுகமன்று ஓரளவு நியூஸ் மூலம் எல்லாருக்கும் தெரி தெரிந்தபடி இருந்தானே அந்த வகையில் நாங்களும் செயற்பட்டோம் கட்டமாக எங்களுடைய நிதியில்தான் நாங்கள் ஆரம்பித்தனாங்கள் நாங்கள் வல்வாட்டு துறையில் மட்டும் நின்றுபடியில் இப்போ வடம் ராஜிக்கெல்லாம் குருத்துரா தாலையாடி காண இப்போ யாழ் மாவட்டத்திலே இந்த முடிவு வடம் ராஜின் அந்த தொங்கலான நாங்கள் சே செய்தனாங்கள் அங்காளங்களை பூராக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்த நாடி போய் நிச்சயமாக நண்பர்கள் மூலமும் மிகப்பெரிய விடயங்களை சாதித்துக் கொள்ள முடியும் என்பது இப்படியானவர்கள் மூலமாகத்தான் புலப்படக்கூடியதாக நண்பர்கள் சேர்ந்து நல்ல விஷயங்கள் மேற்கொள்கிற போது தட்டி கொடுக்க வேண்டியது சமூகத்தினோடும் எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது இப்படியான பயணங்கள் பற்றி ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பேசலாம் சிறியொரு இடைவேளை இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் மிக முக்கியமாக இந்த இடர் சூழ்ந்திருக்கக்கூடிய காலப்பகுதியினுடைய பிரதானமான நிவாரணப் பணிகள் இல்லாவிட்டால் களத்திலிருந்து பணியாற்றக்கூடியவர்களுடைய மலங்கள் திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நாங்கள் இப்போதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் பிரகலாதனோடு பேசிக் கொண்டிருந்தோம் நண்பர்களாக சேர்ந்து இந்த விஷயங்களை சாதிக்க முடியும் என்பது பல்வேறு இடங்களிலே நிறுவனமாக இருக்கிறது இந்த பணிகளை தொடங்குகிற போது இவ்வளவு தூரம் எல்லாவிட நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய எல்லை பிரதேசம் இல்லாவிட்டால் நிர்வாக ரீதியாக யாழ்ப்பாணம் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை பிரதேசம் வரை சென்றிருக்கக்கூடியதாக என்ன இடங்களுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் எல்லை பிரிப்பு என்பதும் அது அரச ரீதியில் அல்லது நிர்வாக ரீதியில் ஒன்றாக இருக்கிறது ராணுவ ரீதியிலே இன்னொன்றாக இருக்கிறது ஆகிய ஊரடங்கு மிக பிரதான பிரச்சனையாக இந்த வெற்றை தொடங்குகிற போது இந்தளவு தூரம் வரை போகும் அல்லது போக முடியும் நம்பிக்கை நடக்கின்றது ஓம் நான் நம்பிக்கை இருந்தது உமால் செய்யலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது ஏனென்றால் உம்மிடம் கைகோர்த்து தட் தற்சமயம் பள்ளுவாட்டு துறையில் இந்த மத அமைப்பில் பதிமூன்று நண்பர்கள் இருக்கின்றார் மிகுதி எட்டு பேர் த தங்கள் சொந்த வேலை நிமித்தம் கப்பல்களில் வேலை செய்வர்களும் கூட அவர்கள் கப்பல்களில் வேலை செய்வதனால் உதாரணமாக சொல்ல போனால் அவர்கள் வெளிநாடுகளில் தான் தங்க நின்று வேலை செய்துவிட்டு ஒன்பது மாதங்கள் அல்லது ஒரு வருடங்கள் தான் வருவார்கள் அந்த வகையில் அவர்கள் எட்டு பேர் கப்பலில் நின்று கப்பலில் வேலை செய்ததுனாலும் முதல் கட்டமாக எங்கெந்த நிதியில் செய்யப்பட்ட போது அவர்களின் உதவிகள் தான் மறக்கப்பட முடியாது அவர்களால் தான் பண உதவி நமக்கு அதிகம் கிடைத்தது அதன் பின்னர் புலம்பெயர்வால் எமது உறவுகள் நம்முடன் கைகோர்த்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் கடந்த மூன்று வருடங்களாக பொது வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதனால் மீது ஒரு அதிக அதிகப்படியான நம்பிக்கை அவர்களுக்கு இருந் இருக்கின்றது அதன் காரணமாக புதியவர்கள் கூட இந்த கொரோ கோவிட் நைன்டீனில் நம்முடன் கைகோர்த்திருந்தார்கள் அதனால் எவ்வளவு எல்லைகானவும் செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் இன்னொரு விஷயம் தான் இந்த நண்பர்களாக சேர்ந்து வெளியே வருகிற போது என்பது ஏனைய நேரத்தோடு ஒப்பிடுகிற போது இந்த நேரம் என்பது சவால் மிகுந்ததாக இருந்தது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நிலை என்பது வெளியே வருகிற போது இருக்கக்கூடிய சவால்கள் என்பது எப்படி இருந்தது கடினமான சூழ்நிலையை தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஊரடங்கு அமுலில் இருந்த காரணத்தினால் எல்லோரும் ஒரு ஒரு இடத்தில் சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படவில்லை அதனால் குறிக்கப்பட்ட இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் சந்திக்கின்ற இடங்களில் கூட நாங்கள் அந்த உணர் உணர்வு உணவு பொதிகளை தயார் செய்வதிலும் பெயர்களை கிராம இருந்து தெரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களை எண்ணிக்கை அமைவாக பொதிகளை பிடிப்பதிலும் இவற்றை நாங்கள் கூடி எத்தனை பேரால் செய்ய முடியும் அந்த செயலை அவ்வளவு பேரால் செய்திருந்தோம் நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சவால்களை தாண்டிதான் எல்லோருமே களத்திலே பணியாற்றக்கூடியதாக இருந்திருக்கிறது குமுதினி இந்த விஷயங்களை பேசுகிற போது வடக்கிலும் கிழக்கிலும் பல் வேறுபட்டவர்கள் இருப்பதாக சொல்லுங்கள் அதிலும் குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் கணிசமாக இருக்கிறது யார் யாரெல்லாம் உங்களுடைய இந்த உதவி திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது இதுவரை மாற்றுத்திறனாளி அதாவது வாய் பேச முடியாதவர்கள் கண் பார்வை முற்றாக பாதிக்கப்பட்டவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போலியோவால் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் இப்படியா இப்படிப்பட்ட வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றது பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் அதாவது கணவன் இறப்பு கணவளால் கைவிடப்பட்டவர்கள் அப்படியானவர்களுக்கும் பெற்றோரால் கைவிடப்பட்ட தாய் தந்தையர்கள் முதியவர்களுக்கும் மற்றது மனநலம் பா தாய் தந்தையர்கள் அவர்களால் கைவிடப்பட்ட சிறுவர்கள் அதாவது சிறுவர் இல்லங்களை பராமரிக்கப்பட்டு வருகின்ற சிறுவர்களுக்கும் நாங்கள் இப்படியான நிவாரண உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்து வருகிறோம் இப்போ இதில் மிகுந்த சவால் மிக்க ஒரு விஷயம் இவ்வளவு விதமானவர்களையும் தேடி சென்று இல்லாவிட்டால் இப்போ ஒரு பகுதிக்கு போகிறோம் என்று சொன்னால் ஒரு ஒருவருக்கு மாத்திரம் ஒரு நிவாரண பொதியை கொடுத்து விட்டு வருகிற அங்கே வாழக்கூடிய இனவர்கள் அத்தனை பேரும் சுற்றி வளைத்து விடுவார்கள் எங்களுக்கும் வேண்டும் அவர்களை கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி அது ஏதோ ஒரு கட்டத்தில் உண்மையிலே தேவைப்பாடாக இருந்தாலும் கூட நாங்கள் எல்லை பிரித்து வைத்திருப்பது இப்படியான விஷயங்கள் எப்படி இந்த பொருட்களை சென்று சேர்ப்பதிலே சவால்கள் இருந்தது இப்படி நாங்கள் கொண்டே கொடுத்து கொண்டிருக்கேன் நிறைய பிரச்சினைகள் மற்ற மற்ற ஆக்கள் வந்து எங்களோட சண்டை பிடிக்கிறது பேர் விவரங்கள் எடுத்து தந்தாக்களோட ஆக்களோட சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் இது நாங்கள் என்ன சொல்லிச்சுன்னா எங்களோட பயணிக்கிற அதாவது எங்களுடைய தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்போட இதுவரை காலமும் விளையாட்டு போட்டிக்கு மற்ற கன்ஃபரன்ஸ் வந்து எங்களோட நாங்கள் செய்கிற நிகழ்ச்சி திட்டங்களுக்கு உள்வாங்கப்பட்ட அமைப்புகள் எண்பத்தி நாலு அமைப்புகள் இருக்கிறோம் அந்த எண்பத்தி நாலு அமைப்புகளையோடையும் நாங்கள் தான் இந்த விவரங்களை எடுத்து எடுத்து கொண்டு வரும் நிச்சயமாக இப்படியான ஒரு ஒழுங்குபடுத்தல் என்பதும் சரியான பயனாளிகளை தேர்வு செய்வதில் சரியான பயனாளிகள் இடத்திலே கொண்டு சென்று இந்த விடயங்களை சேர்ப்பதிலே மிக கணிசமான அளவிலே பங்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும் தனியாக இந்த விஷயங்களை ஆரம்பித்திருந்தாலும் கூட அசோகரன் இந்த விடயங்களுக்கு பிறகு பங்களிப்பு செலுத்தி இருந்தாலும் கூட பொருட்களை பெற்று அந்த மக்களிடத்திலே சேர்த்தல் என்பது மிகுந்த சவாலாக இருந்திருக்கும் உளவியந்திரன் மூலமாக ஆரம்பத்தில் நூறு குடும்பங்களை கொடுத்ததுக்கு பிறகு நிலைமை எப்படி சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் முதல் கட்டமாக அந்த நூறு குடும்பத்துக்கு நாங்கள் அதாவது என்னென்ன கணவனை எழுந்தாக்களோ கொடுப்போம் தான் வலிக்கட்டினாங்க வலிக்கிட்டே அங்கே பெரிய ஒரு பிரச்சனை அங்கே வந்துடுது என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடு தேடியாகவே வீடு கொண்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்கார கூட கேட்டார்கள் அங்கே ஒரு அங்கே வீட்டியா கொரோனா இல்லையா கொரோனான்றது எல்லாருக்கும் தான் அது சரி அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்கார கேட்டார்கள் அப்போ நான் என்னுடைய அண்ணனுக்கு ஒரு தொலைபேசி மூலம் உரையாடினேன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்ன செய்யலாமன்ட்டு உடனே அவர் சொன்ன எந்த ஒரு மரபும் தெரியல யார் வேணுனமோ எந்த வீடும் தவற விடக்கூடாது அங்கேருந்து போங்க முதல் கட்டமாக நீங்கள் கொடுக்க வழிகிட்ட இடத்துலேருந்து தொடங்குங்கோ மிச்சம் பார்ப்போம் இதுதான் சொன்னார் அஜி பேச்சுட்டார் அப்போ நாங்கள் முதல் கட்டமாக அந்த ஒரு ஏரியாவை அப்படி தொண்ட மணி ஆறாண்டா தெற்கு அண்டா அந்த தெற்கு பகுதியை நிறைவு செய்து விட்டோம் நிறைவு செய்து அடுத்த நாள் சொன்னார் அண்ணா பிரச்சனை இல்லை நாளைக்கு மட்டும் ஏரியா கொடுப்போம் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தது என்னென்னா வெற்ற நிதி தனிப்பட்ட நிதி தானே அப்போ ஒரு தடவை எங்களுக்கு ஒரு அமைப்பும் வேற இல்லை அவரை திருப்ப திரும்ப கேட்கலான்ட்டு ஒரு மனதுக்கு ஒரு இதாக இருந்தது அப்போ அவர் சொன்னால் நீங்கள் பிரச்சனை இல்லாது நான் சாமான எடுத்து தரேன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நானே சாமானை கொடுத்துருவேன் நீங்கள் புதிய கட்டி நீங்களே கொடுங்க எங்கள்ட்ட பொறுப்புலையே விட்டுட்டார் அப்போ அங்கே வந்து இடத்துல போலீஸ் பிரச்சனை ஆர்மி பிரச்சனை அப்போது பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில் பிறகு அவர் அண்ணா போய் விதானியை பிடிச்சி அவரோட கதைச்சு பிறகு எங்களோடய அண்ணா போய் புலுசோட கதைச்சு புலு பிரச்சனை பிரச்சனைப்போ புலுசு அப்படி செய்ய இல்லாது நீங்கள் வாகனம் இல்லாது அப்படின்னு சொல்லி இல்லைனா அங்கே சென்னது செய்யணும் என்று சொன்னோடனே அப்புறம் ஒரு மாதிரி எங்களோட கிராம சபையாளர் எங்களோட அணைஞ்சு வந்து இப்படி சென்னது தான் செய்யப்படணும் என்று சொல்லி ஆக்களை நெருக்கமாக வச்சு பாய்க்குண்டா நீங்கள் அங்கேயே கொண்டு கொடுங்கோன்னு சொல்லி ஓமென்று சொல்லித்தான் தொடங்குனாங்க இல்லை ஆரம்பத்தில் இன்னொரு விஷயங்கள் இந்த காவல்துறையிலே அனுமதி பெறுவது சம்பந்தமாக மிகுந்த இடர்பாடுகள் ஆரம்பத்தில் இருந்த அச்சூனைகள் பிறகு எப்படி இந்த அனுமதி பத்திரம் கிடைத்தது அனுமதி பத்திரம் இல்லாமையே இந்த பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் முதல் திறமை அந்த அனுமதி பத்திரம் அது என்னென்னு சொன்னால் இருபத்தி நாலு மணித்தியால இருபத்தி நாலு இல்லாமல் பண்ணிக்கணும் பெண் அந்த அனுமதி பத்திரம் தருவாங்க அப்போ அடுத்த நாள் திருப்பியாவை விட போகணும் அடுத்த பெண் ரெண்டு அது அப்போ சரி வராது ரெண்டு நாங்கள் அங்கே படியலே சரி வராது நாங்கள் காணாமல் காணாமல் நலம்பு வீடு வீடாக கொண்டே கொடுப்போம் நடுவா போய் அங்கே காவல் இருக்கலாம் இன்றைய காவல் இருந்தால் நாளே தான் போய் பெறும் அப்போ அது பெரிய ஒரு பிரச்சனை இப்போ எங்கட வாகனம் எங்கட சினிதப்படி எல்லாம் இப்போ நாங்கள் ஒன்றையும் பயப்படலை பொழுதுசுக்கும் பயப்படலாம் கொண்டு போனால் கொண்டு போடணும் நாங்கள் சென்னத்துக்கு தானே உதவி செய்கிறோம் அது பிரச்சனை இல்லை நீ அண்ணாவை பாசம் எடுத்து வச்சுக்கிறார் வாகனத்துக்கு அப்போ அவர் வாகனத்துலேருந்து சாமான் கொண்டு வரது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அங்கே டவுனுக்கு தான் பெற அச்சுவேலி அங்கால தான் அங்கால்தான் பெறணும் சாமான எடுக்க எங்கட பிரதேசத்தில் எடுக்கல பெரிய பிரச்சனை கடைக்கு போனால் கடைக்காரன் தரான் சாமான் அப்போ பெரிய பிரஜனையை கொண்டு கொண்டது தர தர நாங்கள் இப்படியே இப்படி செய்து கொண்டிருக்குதான் தான் உங்கள் சொன்னாங்க இளைஞர்கள் அது இல்லை நாங்கள் எங்கட உயிரை மட்டும் சனத்தை கொடுக்கணும் என்று சொல்லித்தான் தொடங்கி கொடுத்தனாங்க இப்படித்தான் ஒவ்வொருவருடைய இந்த மிக தீர்க்கமாக அல்லது மிக உறுதியான மனநிலை என்பதுதான் மிகப்பெரிய பணிகளுக்கான அஹ் ஊன்றுகோள்களாக இருந்திருக்கிறது அல்லது உந்துதலை கொடுத்திருக்கிறது ஜெயப்பிரதாபன் பிரதாபன் விதமான இளைஞர்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடியதாக இருந்தாலும் எத்தனை குடும்பங்களை இதுவரை அணுக முடிந்திருக்கிறது அப்படி சவால்கள் இருந்திருக்கிறது நிச்சயமாக குடும்பங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் முதலாவதாக இந்த வல்வெட்டுத்துறை பிரதேசத்துக்குட்பட்ட அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் அதன் பிற்பாடு மயிலீட்டி பொலுகண்டி பல்வேறு இடங்கள் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் மயிலீட்டி பொலுகண்டி மற்றது கழக வடமராட்சி கிழக்கு அப்படி பல்வேறுபட்ட இடங்களுக்கும் எங்களுடைய உதவி திட்டங்கள் சென்றடைந்திருக்கின்றது தொடர்ச்சியாக இதை தாண்டியும் இன்னும் இந்த கொரோனா பாதிப்புக்குட்பட்ட வறுமை கோட்டுவுக்கு உட்பாடு வாழுகின்ற மக்களுக்கான உதவி திட்டங்களை செய்வதற்கு புலம்பெயர் உறவினர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இன்னொரு விஷயம் இப்படித்தான் புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடியவர்களும் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்பது எங்களை போன்ற வளமையான நிலை கிடையாது அங்கேயும் அவர்கள் வேலை கிடையாது தங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் காலநிலை வெப்பதட்பம் அல்லது பரவக்கூடியது பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை என்பதும் சடதியாக அதிகரித்துக் கொண்டிருப்பது ஐரோப்பிய தேசங்கள் அச்சம் மூட்டுவதற்கான விஷயம் கிடையாது ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவுப்படுத்தலாக கூட எடுத்துக்கொள்ளும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற போதும் கூட தாயகம் பற்றி அவர்கள் சதா சிந்தித்துக் கொள்கிறார்கள் தாயத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் சம்பந்தம் சம்பந்தமாக அங்கே ஆற்றப்பட வேண்டிய பணிகள் சம்பந்தமாக நமக்கென்று சேர்த்து வைத்ததை கூட அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மேலே என்பது அவர்களுக்கு தான் இந்த தாயகத்தினுடைய உருள்கை என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிரோஜன் இருக்கிறார் இந்த பணிகளை தொடர்ந்து செய்கிற ஆரம்பத்திலே ஒரு ஆலயத்தோடும் அங்கே இருக்கக்கூடிய பொது அமைப்புகளோடும் தொடங்கினீர்கள் இப்போது நிலைமை என்பது படி இருக்கிறது நாங்கள் முதலாவதாக நமது அதாவது எமது கிராமத்தை அண்டிய ஒரு மக்களுக்கான உதவியாகத்தான் ஆரம்பித்திருந்தோம் பின்னர் அது உதவிகள் பல இடங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றதை எட்டு நாங்கள் நண்பன் பிரகலாதன் கூறியது போன்று வடமராட்சி கிழக்கு கொடிகாமம் புத்தூர் மட்டுவில் சாவகச்சேரி என்று கல்வியங்காடு நல்லூர் என பிறந்த இடங்களுக்கு எமது சேவைகளை வியாபி வியாபித்திருந்தோம் பலதரப்பட்ட எமக்கு உதவிகள் புலம்பெயர் உண்மையில் புலம்பெயர் தேசத்து உறவுகளை நினைக்கின்ற பொழுது நான் பெருமை அடைகின்றேன் ஏனெனில் நான் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக உதவும் உறவுகள் என்று ஒரு குழுமம் ஒன்றை உருவாக்கி அவர்களோடு பயணித்திருக்கின்றேன் அவர்களுக்கு என்னை அவர்கள் ஒரு சாதாரண மலை போல நம்புகிறார்கள் நான் அவர்களுக்கு விசுவாசமாக இமயமலை போல் செயல்படுகின்றேன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இட்டை வரை இருபது லட்சம் ரூபாய் குறைந்த கூடுதலான உதவிகளை நாங்கள் ஆயிரம் குடும்பங்களுக்கு மேற்பட்ட உதவிகளை செய்திருக்கிறோம் நிச்சயமாக ஒவ்வொருடைய நம்பிக்கை அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ரூபாய்களுக்குரிய பெருமதிகளையும் எவ்வளவு தூரம் கொடுக்க போகிறோம் என்பதிலே தான் ஒவ்வொரு மக்களும் நம்பி அடுத்த கட்டத்திற்கான இந்த பணிகளிலே கரம் கோர்ப்பதிலே தங்கி இருக்கிறது மிகுந்த இடர் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி சம்பந்தமாக பேசுகிற போதன் ஒட்டுமொத்தமாக பலர் பல்வேறு விதமாக பேசுகின்றார்கள் நாங்கள் ஒரு பொதுமைப்பாடடைந்த சமூகத்திலே வாழ்கிறோம் என்ற அடிப்படையிலே யாரையும் காட்டி அல்லது யாரையும் அடையாளப்படுத்துவது குறித்த பிரதேசம் தான் நோயாள்களை கொண்டிருக்கிறது என்று சொல்லி பேசுவதிலே உண்மையிலே முரண்கள் ஏதோ ஒரு எப்படியோ ஒவ்வொரு விதமான தொற்றுகள் என்பது வந்துவிடக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து கொண்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்தாலும் கூட பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுடைய எல்லை தாண்டி செல்ல முடியாது இந்த பொருட்களை எப்படி பெற்று எப்படி மக்களிடத்தில் கொண்டு போனால் மக்களிடத்திலேயான வேண்டுதல் என்பது அதிகமாக ஒவ்வொரு நாள் நாங்கள் சாதாரணமாக கடைக்கு சென்று பொருட்கள் வாங்குகிற போது நமக்கு பிடித்ததை வாங்குவோம் தேவையான பொருட்கள் அளவுகள் வேறுபடக்கூடியதாக இருக்கும் மக்கள் ஒவ்வொரு விதமான விருப்பங்களோடு இருக்கிற போது கொடுக்கிற அந்த பொருட்களே திருப்திப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்குது இது ஒரு சகஜமான நிலை இதை எப்படி கையாண்டீர்கள் உண்மையிலாக உண்மையில் எங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைத்திருந்தன புலம்பெயர் தேசம் உள்ளூர் தேசங்களிலும் உள்ள நிறைய மக்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள் அவர்கள் பொருட்களை அனுப்புவார்கள் நாங்கள் கொங்களால் அளவு மற்றும் பொருட்களினுடைய தன்மை எங்களுக்கு கோரிக்கை விடுக்கப்படும் போது நான் நினைக்கிறேன் தாவடி சந்தியிலே அந்த பொருட்கள் கையளிக்கப்படும் அது கிராமசுவரோடாக எங்களை வந்து சேரும் பொது செய்வதற்காக நாங்கள் நான் நினைக்கிறேன் காலை இரண்டு முப்பது நேர வாக்கில் கூட கோதுமைமா நூற்றி எழுபத்தஞ்சு கோதுமையமாக ஒரு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் கூட நாங்கள் இந்த கழகத்தினுடைய சீருடை எங்களை காப்பாற்றியிருக்கிறது அந்த கூட எங்களுடைய இளையவர்கள் இதில் அந்த மாவை பெற்று பொதி செய்வதற்காக இரவிரவாக இருந்து பொது செய்திருக்கிறார்கள் கொடுத்து முடிக்க வேண்டும் என்பதற்காக உண்மையாக நிறைய தரமான பொருட்கள் நான் உணவுப் பொருட்களுக்கு அப்பாலே பான் வந்திருந்தது பான் கொடுத்திருந்தோம் நான் சொல்ல வேண்டிய விடியம் என்னென்னு சொன்னால் பொறுப்பாக செயற்படும் இளையவர்கள் என்றுமே உறவை மறக்காத புலம்பெயர் உறவுகள் எங்கள்கிட்ட இருக்கு தம்பி வேறு யாருக்கு இருந்தால் கூடும் என்று சொல்லுகின்ற உறவுகள் எங்கள் கிராமத்தில் இருந்தார்கள் மிக சிறப்பாக பதினாறு லட்சம் ரூபாவுக்கு மேலதிகமான உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது கிடைத்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு கிராமம் தாண்டி முல்லைத்தீவிலும் புன்னாலக்கட்டைவன் போன்ற இடங்களிலும் எமது உதவிகள் இன்று வரை சென்று கொண்டிருக்கின்றது என்பதிலே மகிழ்ச்சி இன்னும் ஒரு இதிலே குறிப்பிட வேண்டிய விஷயம் ஒன்று ஒரு பகுதி தனியே முடக்கப்பட்டிருக்கிற போது அதை நாங்கள் யாருமே கைவிடவில்லை என்பதை மக்கள் மீண்டும் ஒரு ரூபித்திருக்கிறார்கள் வேறு இடத்திலிருந்து வர முடியாது வேறு இலைகள் தாண்டி உள்ளே வர முடியாது இருந்தாலும் கூட முகம் தெரியாமல் பெயர் தெரியாமல் எத்தனையோ விதமான பணிகள் கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பில் இருந்து வெளியே வந்து விட்டால் மாத்திரம் பத்தாது நம்மளாலே இயலுமான வகை இருக்கிறது அதையும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற விஷயம் இந்த விடயம் குறிப்பிடுகிற போது அந்த காலை பொழுதிலே இந்த மா பொது செய்த விஷயம் சொல்லியிருந்தீர்கள் இளையவர்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வருகிற போது மிகுந்த சவால் இருக்கும் இருக்கு சொன்னால் ஏற்கனவே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் யார் யாருக்கு இருக்கிறது என்று தெரியாது எப்படி வரும் என்று சொல்லி தெரியாது இந்த நிலையிலே தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பெற்றோர்கள் வெளியே விட்டார்கள் உண்மையாக நெருப்பில் நடந்த நாட்கள் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி தான் எங்களுடைய தாவடிக்கு அந்த பதினெட்டு பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பதினெட்டு பேருக்கும் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அந்த நாள் வரை இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து அந்த நாள் வரை நெருப்பில் நடந்த நாட்கள் நாங்கள் இடங்களில் அந்த கண்ணுக்கு தெரியாத உயிரி எங்கு இருக்கிறதுன்ற தெரியாத நிலைமையிலே எல்லோரும் பயந்தார்கள் குடும்பத்தவர்கள் பயந்தார்கள் நான் நினைக்கிறேன் சில சில இளையவர்கள் வீடு செல்லும்போது அவருடைய சுத்தத்துக்காக வெப்பம்பட்டை கசாயம் கூட கொடுத்திருந்தார்கள் கிராம சுவர் ஊடாக குடிநீர் வழங்கப்பட்டிருந்தது அந்த ஒரு பாதுகாப்பு தற்பாதுகாப்பு அல்லது ஒரு என்ன சொல்கிறது சரி இது செய்து முடிப்போம் அல்லது இதை வென்று காட்டுவோம் என்று நாங்கள் வழிகிட்டாலும் கூட ஒவ்வொரு நாளும் வீட்டிலே பிரச்சனை குடும்பங்களிலே சச்சரவுகள் உருவாகி கொண்டிருந்தன அதையெல்லாம் வென்று காட்டியிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா தொற்றிலும் பார்க்க பட்டினியை பட்டினியால் மக்கள் வ அவதி உறுவதை நாங்கள் தவித்திருக்கின்றோம் என்ற வகையிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம் இந்த வகையிலே அதை உதவி அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயமாக இந்த விஷயம் மிக காத்திரமானது சொன்னால் ஏனைய பகுதியைச் சேர்ந்த கூட மிச்ச இடங்களிலே அந்த பிரச்சனை கிடையாது பாதிப்புகள் இருக்கிற போது யாருமே சென்று அணுகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பொருட்கள் மாத்திரம் தான் கிடைக்கும் அதை பொதி செய்தல் பிரித்தல் கொடுத்தல் கொடுக்கப்படுகிற போது கூட கொடுக்கிற கரங்களில் இருக்கிறதா இல்லாவிட்டால் வாங்குகிற கரங்களிலே இந்த தொற்று இருக்கிறதா என்று கூட அனுமானிக்க முடியாத அளவுக்கு நிலைமை என்பது விபரீதமாக இருந்தது ஆனால் இந்த வேளையிலே காலத்தினுடைய கனதி உணர்ந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உண்மையோடு நன்றியோடு பார்க்கப்பட வேண்டியவர்கள் முக்கியமான விஷயம் தொடர்ந்து பேசலாம் என்னொரு இடைவேளை இடைவேளை தொடர்ந்து சந்திக்கிறோம் மிக முக்கியமாக அவருடைய மனப்பதிவுகளையும் பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறோம் விரிவாக நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவுப்பாக நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் சூரியன் பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட யார் முகம் தெரியாமல் பலர் பங்களிப்பு செய்திருப்பார்கள் முகம் தெரிந்து செய்திருப்பார்கள் அதற்கு பிறகு செய்யக்கூடிய இந்த உதவிகள் என்பது பல்வேறு விதமான சவால்கள் இருந்திருக்கும் அந்த சவால்கள் யார் யார் உங்களுக்கு பங்களிப்பு செய்தார்கள் யாரை நன்றியோடு பார்க்க விரும்புகிறீர்கள் உண்மையாக நாங்கள் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டிய விடயம் நிறைய அரசியல் சார்ந்த பிரமுகர்களும் செய்திருந்தார்கள் நாங்கள் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை அதை தவிர வெளிநாட்டு உறவுகள் புலம்பெயர் உறவுகள் உள்நாட்டு உறவுகள் சொல்லியிருந்தார்கள் எவருமே தங்களுடைய பெயர்களை இங்கே இதுவரை இன்றைய நாள் வரை அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் உள்ளூரிலே இருக்கிற வசதியானவர் கூட வசதியற்றவர்களுக்காக உதவி செய்திருந்தார்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல கொடுக்கும் கரங்களில் கொரோனா இருக்குமா என்ற சந்தேகம் நாங்கள் நேரே பார்த்த ஒன்று அதிலே சவால்களை சந்தித்திருந்தோம் இவர்களுக்கும் இருக்கலாம் என்ற ஒரு வகையிலே மக்கள் அணுக பயப்பட்டார்கள் ஆனால் என்னவோ தெரியலை ஆனால் அந்த பசி அல்லது வாங்கியாக வேண்டும் என்ற நிலைமையிலே நாங்களும் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையிலே இருந்தோம் அவர்கள் வாங்கியாக வேண்டும் என்ற நிலையில் இருந்தார்கள் மிக இந்த இந்த சவால் தான் எங்களுக்கு மிக முக்கியமாக இருந்தது ஒரு விஷயம் சொல்லி நெருப்பில் நடந்திருக்கக்கூடிய நாட்கள் என்று பல விஷயங்கள் நடந்து போனாலும் மறக்க முடியாத அல்லது பகிர் ஆசைப்படக்கூடியது ஒரு விடயம் இருக்கும் அல்லது பகிர்ந்து அந்த அதிகமான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் நடந்து போயிருக்கும் ஏதும் விடயம் இருக்கிறதா ஒரு ஒரு பொருள் பரிமாற்றத்து போன்று நடந்த சம்பவம் இவர்கள் இவர்களுக்கு இவரு விளையாட்டுக் கழகம் நான் நினைக்கிறேன் முதலாவது தொற்றாளர் எமது விளையாட்டுக் கழக உறுப்பினர் அவர் அவர்களுடைய பழைய இருக்கவில்லை நிறையதாக அவர் அவருக்கு வந்ததால் அவருக்கு வந்ததால் இவர்களுக்கும் இருக்கலாம் என்ற ஒரு சவால் மிகுந்த அந்த ஒரு கேள்வி ஒரு நாள் எல்லோரையும் வாட்டி வதைத்தது இன்று வரை வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் அதை தாண்டி நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் அந்த முடக்கலில் இருந்து வெளியே வந்திருக்கிறோம் இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இல்லை என்பதை எல்லோரும் உணர்ந்து செயற்பட வேண்டும் ஜெய இந்த பணிகளை செய்வதற்கு யார் கரம் கொடுத்தார்கள் எப்படி இவர்கள்லாம் சமாளித்துக் கொண்டிருக்கிற சவாலாக இந்த களம் இருக்கவில்லையா நிச்சயமாக இந்த பணியிலே எங்களுக்கு அதிகம் சவால்கள் இருந்திருக்கின்றது குறிப்பாக இந்த பணிக்கு எங்களுக்கு உதவி இருக்கின்றார்கள் இந்த வல் உதவும் இளைஞர்கள் என்ற அமைப்பின் ஊடாக அந்த இளைஞர்களோட வல்லட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களூடாக தங்களுடைய சொந்த நிதியிலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நிதி ஊடாக நாங்கள் கட்டமாக ஆரம்பித்திருந்தாலும் அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகள் உதாரணமாக ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற ப்ளூஸ் ஃபவுண்டேஷன் இது பாரிய அளவிலே உதவிகளை செய்து வந்திருக்கின்றார் அவர்களூடாக இப்போவும் அந்த உதவிகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நமது வெள்ளத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு கழகங்கள் பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே வல்வை உதவும் இளைஞர்கள் என்ற அமைப்பின் ஊடாக பல்வேறு தரப்பினருடைய உதவியின் ஊடாக இந்த கொரோனா பாதிப்புக்குள்ளான அனைத்து பிரதேசங்களுக்குமான உதவிகளை இருந்தோம் இனி எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான உதவிகளை வழங்க நமது இளைஞர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம் உண்மையிலே ஒரு வயது கடந்த இருக்கக்கூடிய அனுபவமிக்கக்கூடிய ஒரு ராகுல் இந்த இளைவர்களை வழிபடுத்த வேண்டிய பொறுப்பு நிறைவு உங்களுக்கு இருக்கிறது இந்த பணிகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிற போது யாரெல்லாம் உங்களோடு சேர்ந்து கரம் கோர்த்தார்கள் விதமான சவால்கள் இருந்தது இனியும் தொடரப்போகிறதா பணி உண்மையிலேயே சொல்ல சொல்லி சொல்லிச்சுனால் எங்களுக்கு புலம்பெயர் தேசங்களில் இருந்து தான் இந்த நிதி உதவியை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம் அதாவது மனித நீயம் என்ற ஒரு அமைப்பும் மற்றது சுன்னாகம் பேப்பிள்ஸ் என்ற ஒரு அமைப்பும் ஐஎஃப்எஸ் என்ற ஒரு அமைப்பும் அமைப்பும் ஒரு தான் எங்களுக்கு இந்த கொரோனா மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெண்தலை குடும்பங்களுக்கும் சிறுவர் இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் இந்த காசுகளை நிவாரண உதவிகளை செய்ய சொல்லி எங்களுக்கு இந்த காசுகளை தந்தவை அதோட தேசிய இளைஞர் கழக சம்மேளனமும் எங்களோட இணைஞ்சு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணின அமைப்புகளுக்கு தங்களால் இயண்ட உதவியை நிவாரண உதவியை அவையிலும் செய்திருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இந்த உதவி எங்களுக்கு இன்னும் போதுமானதாக இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு அமைப்பில் இருந்து நாற்பத்தி நானூற்றி ஐம்பது அஞ்சூறு பேர் என்று சொல்லி ஒவ்வொரு அமைப்புகள்லையும் குறைஞ்சபட்சம் கூடின பட்சம் வண்டி இருந்து கொண்டு ரிக்வஸ்ட் பண்ணினவங்களுக்கு எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு எல்லா அமைப்புகளுக்கும் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லா பெண் தலைமத்துவ குடும்பங்களையும் உள்வாங்க வேணும் என்றதால் எங்களால் இயண்ட உதவியோ ஒரு ஒரு அமைப்புக்கு இருபது பொதிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு ரிக்வஸ்ட் கூடுதலாக இருக்குது வடகு வட மாகாணத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஒரு பொதிகள் நாங்கள் இதுவரைக்கும் வழங்கியிருக்கிறோம் கிழக்கு மாகாணத்தில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது பொதிகள் இன்னும் வழங்கி வழங்கப்பட்டிருக்கு இன்னும் கிழக்கு மாகாணத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது பொதிகள் வழங்குறதுக்கு எங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்திருக்குது அதே மாதிரி வட மாகாணத்தில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பொதிகள் இன்னும் வழங்குறதுக்கு எங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்திருக்கு இன்னும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு காலம கூட நாங்கள் கோப்பை பகுதியில் ஒரு கிராமத்துக்கு போய் செய்திருந்த நாங்கள் ஒரு அம்மா கண்டுட்டு அவாக்கு அவள் அம்மம்மா ஒரு ஆள் தாய் இது பிள்ளை யூனிவர்சிட்டியில் இப்போ தான் கிடைச்சிருக்கு அம்மா எனக்கு இதுவரை காலமும் எனக்கு ஒரு பொதி கூட வழங்க இல்லை இதுதான் நீங்கள் தரப்புறம் எனக்கு முதலாவது உதவி என்று சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அழுதவா எனக்கு அவாட்ட காட்டு வேண்டி பதிகிறதான அவாவ பார்க்குறதான்றோட அளவுக்கு இந்த கொரோனா கொண்டாந்து எல்லாரையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டாந்து தள்ளி விட்டுருக்கிறதுன்ற ஒரு மெனவருத்தத்துக்குரிய விஷயம் மிகப்பெரிய வேண்டுதல்கள் உங்கள்ட்ட வந்து கொண்டிருந்தாலும் கூட அவைகள் நிவர்த்தி செய்யப்படக்கூடிய அளவுக்கு இல்லை அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தேவையாக இருக்கிறது புலம்பெயர்ந்து சதா தாயகம் பெற்றிய சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்புகளை இவர்களுக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள் என்பது முன்னுரிமை அடிப்படையில் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் யாருடைய பக்க சார்பு கிடையாது அப்பாலே இது ஆற்றப்பட வேண்டிய இந்த காலத்திற்குரிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த விடயங்கள் பேசுகிற போதும் நிரோஜன் இதுவரை காலமும் எத்தனை விதமானவர்களை சென்றடைய முடிந்திருக்கிறது யார் யாரெல்லாம் உங்களோட பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இன்னும் தொடரப்போகிறதா இந்த பணி நிச்சயமாக மது பணி மக்களை சென்றடையும் என்பதில் ஐயமில்லை எமது சமூகத்துக்கு உட்பட்ட அதாவது உதவும் உறவுகள் என்று எமது உறவுகள் வெளியிலிருந்து முதற்கட்டமாக பத்து லட்சத்தி எட்டாயிரம் ரூபாயினை தந்திருந்தார்கள் விட பெயர் குறிப்பிட விரும்பாது ஜேர்மன் தமிழ் தாயக உறவுகள் என்று அவர்கள் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் அதாவது எமது பொலிகண்டி மாதிரி சமூகத்தோடு அண்டிய கிராமங்களை தவிர வெளியிடங்கள் அதாவது யாழ் மாவட்டத்தின் எல்லைப்புறங்கள் கொடிகாமம் வடமராட்சி கிழக்கு சாவகச்சேரி யாழ்ப்பாணப் பகுதி அந்த பக்கங்களுக்கு செய்வதற்கு இருந்தோம் முதல் கட்டமாக நான் அந்த புலம்பெயர் நாடுகளில் வாழும் உறவுகளுக்கு மனம் நிறைந்த நன்களை தெரிவித்துக் கொள்வதம் எமது இளைஞர்கள் அதாவது நேர் சிந்தனை கொண்ட இளைஞர்களை நான் நான் வழிநாடத்தி கொண்டிருந்தோம் வயது முதிர்ந்தவர்கள் அனைவரும் இதில் பங்கு கொண்டிருந்தார்கள் நாங்கள் அதனை எமது கிராமத்தில் ஆயிரம் பொதிகள் பங்கீடு பொதியிட வேண்டிய நிலை இருந்தபடியால் நாங்கள் ஆறாக இளைஞர்களை பிரித்து ஆறு வீடுகள் தெரிவு செய்து ஆறு வீடுகளிலும் வைத்து ஒரு ஐந்து ஐந்து இளைஞர்களாக பிரித்து அவர்களை பொது இடல் பணிக்காக இரவிரவாக இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அவர்கள் பொது ஈடுபடுவார்கள் நானும் என்னோடு அதாவது முக்கியமாக குறிப்பிட வேண்டும் எனது வாகன வாகனத்தோடு காவல்துறையின் அனுமதியை பெற்றிருந்தேன் மேனும் குறிப்பிட நான் தான் அவர் அவரது மட்டும் சுற்றுவதில்லாமல் அவர் மிகுந்த சிரமங்களை பற்றிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு யாழ்ப்பாணம் அச்சுவேலி நிறைய திருண்ணவேலி ஆகிய இடங்களுக்கு நாங்கள் பொருட்கொள்ளன செய்வதுதான் பெரிய எமது இடர்பாடாக இருந்தது இருந்தும் அதனை பொருட்படுத்தாது எமது இளைஞர்கள் இளைஞர்கள் அனைவரும் இதற்கு பங்கு பெற்றிருந்தார்கள் விஷயம் என்பது உண்மையிலே வாழ்த்துக்களுக்குரிய விடயம் அதே போல தான் அசோகரன் அவர்கள் இருக்கிறார்கள் தனியாக இந்த பயணத்தை ஆரம்பித்து அளவு தூரம் வெற்றிகரமாக இந்த செயர்திட்டம் கொண்டு செல்லப்படுகிறது குழுவாக இருக்கிற போது ஒரு தளர்வு வருகிற போது அவற்றை தூக்கி நிறுத்ததற்கு யாரேனும் இருப்பார்கள் ஆனால் இப்படி சில குழு தனியவர்களாக அல்லது நண்பனோடு சேர்ந்து செயற்படுகிற போது அந்த வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட இன்னும் அதிகமாக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எப்படி இந்த களம் இருந்தது யார் யாரெல்லாம் உங்களோடு சேர்ந்து பங்கு என்னடா முக்கியமாக சொல்ல போனால் இந்த ரெண்டு வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு பகுதிகள் அதாவது சாதாரணமாக இரண்டாயிரம் ரூபா பொறுமதியான பொதிகள் செய்திருந்தோம் எங்களுடைய அண்ணன் அதாவது தொண்டை பிரதேசத்தை சேர்ந்த சின்னக்கிளி சுதந்திரதா சிம்பு என்று செல்லும் அழைப்பார்கள் அவர்கள் நிதியை வழங்கியிருக்கின்றார் முக்கியமாக சொல்ல போன வேண்டாம் பிரதேசம் மட்டுமல்லாது நெல் நாங்கள் இருக்கிறது கிரீடாவில் தொண்டை மன்னார் தான் அதை வெளியிடமான கரவட்டி வதிரி அச்சிவேலி தோப்பு நவக்கிரி பாதராவத்தை புத்தூர் கிளைமதி போன்ற பல பிரதேசங்களுக்கு நான் கொடுக்க இருந்தது அதை விட நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போக வைக்க இப்போ ஐம்பது பேர் ரெண்டா ஐம்பது பேருக்கு தான் கொண்டு போவோம் கூட கொண்டு போக மாட்டோம் அப்போ அதில் ஒரு பிரச்சனை உருவாக இருக்குது இப்போ ஐம்பது பேர் ரெண்டு நாங்கள் தெரிவு செய்து இப்போ எங்களே தெரிக்காது இவ்வளோ தான் இருக்கணும் இப்படி தான் பிரச்சனை பட்டாக்கிட்டு இருக்கணும் அப்போ அங்கே இப்போ நாங்கள் தனிப்பட்ட ரீதியெலாம் கொடுத்துனோம் வேறு ஒருத்தர் ஒரு அரசியல் சார்ந்தோ கிராம சேவைகள் சார்ந்தோ ஒன்றுமே கொடுக்கல இப்போ அதுக்குள்ளே போய் இருந்து எங்களை தெரிஞ்ச இளைஞர்கள் வேக பிடிச்ச ஓரளவுக்கு ஒரு தரமான ஒரு இதைத்தான் எடுத்து சொன்னது பட்டியல் அப்போ எடுத்து தெரியா அப்படி ஒரு பிரச்சனை வந்துடுது பிரச்சனை வந்தால் அதாவது புத்தூர் கிளம்பதியில் அப்படி ஒரு பிரச்சனை வந்தது இப்போ ஐம்பது பேர் கொண்டு போயிருக்கல அதுக்கு சேனம் அங்கே நிறைய குடும்பங்கள் இருக்குது அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுது அப்போ ஒன்றும் செய்யலை எங்களால் அதை அதிலே அது என்ன முக்கியமாக சொல்ல வேணுமென்றால் ஐம்பது பொதியையும் கொடுத்துவிட்டு எங்களுடைய அண்ணா சிம்பு அவர்கள் இந்த வந்து திரும்பி போகக்கூடாதுன்றதுக்காக நிதியை நிதியான பரோபகாரிகளால் தான் இந்த மண்ணினுடைய நிகழ்ச்சி அல்லது சுழற்சி என்பது தொடர்ந்து நிகழக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் நண்பர்கள் சேர்ந்தால் இந்த உலகத்திலே பல விஷயங்களை சாதிக்க முடியும் என்பதை அடிக்கோடு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் பல இடங்கள் இருக்கு பிரகலாதன் எப்படி இந்த களம் சவாலாக இருந்தது இந்த நண்பர்கள் இருபத்தொரு பேர் வருடத்துல இல்லாவிட்டாலும் கூட இருக்கக்கூடியவர்களை வைத்து இந்த பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது இருந்திருக்கு எப்படி இருந்தது களம் களம் கடினமான கடினமானதாகத்தான் இருந்தது இருந்தாலும் வெ வெற்றி என்பதை நாங்கள் பெற்றுவிடுவோம் என்ற நம்பிக்கை என்பது எம்முடம் அதிகமாக காணப்பட்டது அந்த நம்பிக்கை தான் இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட இருபது ல இருபது லட்சம் ரூபாய் இரண்டு மில்லியன்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்திருந்தோம் இந்த கொரோனா காலத்தில் மட்டும் கடந்த நாற்பது நாட்களில் மட்டும் அவ்வளவு உதவிகளை எமக்கு தந்த எமது நண்பர்களுக்கு முதல்க நன்றி தெரிவிக்க வேண்டும் அது தவிர எம் மீது நம்பிக்கை வைத்து புலம்பெயர் வாழ் உறவுகள் சிலர் எம்மோட தொடர்ச்சியாக கைகூர் அவர்களும் இந்த இந்த நேரத்தில் கூட கைவிடவில்லை இந்த நேரத்திலும் உமக்கான உதவிகளை செய்திருந்தார்கள் அதை தவிர எமது இந்த செயற்பாட்டின் நம்பிக்கை காரணமாக மேலும் பலர் இணைந்திருந்தார்கள் முக்கியமாக இப்படியான சவால் மிகுந்திருக்கக்கூடியதாகத்தான் இந்த களங்கள் ஒவ்வொன்றும் இருந்திருக்கிறது களத்தில் இருக்கக்கூடிய பணிகள் என்பதும் சொன்னது போலத்தான் இந்த தாவடி பகுதியில் இருந்திருக்கக்கூடிய விஷயம் போலத்தான் ஒவ்வொரு இடங்களிலும் பல்வேறு விதமான இறுக்கமான நடைமுறைகள் வீதியிலே எவ்வாறு இந்த நடைமுறைகள் இருக்கிறதோ இல்லையோ அதை தாண்டி ஒவ்வொருவரும் வீட்டுக்குள்ளே மீள வருகிற போதும் இதைவிட இறுக்கமான நடைமுறைகள் இருந்தது காவல்துறையிலேயே அனுமதி

சிலர் மௌனமாக இருப்பார்கள் சிலர் இந்த சமூகத்திலே வந்து சமூக வேலைத்தளங்களில் பதிவிட்டு இருக்கிறார்கள் பல்வேறு விதமான விஷயங்களில் பேசுகிறது பேசப்படுகிறது என்பதற்கு அப்பாலே பகிரங்கப்படுத்தப்படுகிற போது அடையாளப்படுத்துவது என்பது இலகுவாக இருக்கும் பலரை அடையாளம் காண்பதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் காரணமாகத்தான் உங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கும் மிக அதிகளவானவர்கள் இந்த களப்பணிகளில் ஈடுபட்டக்கூடியவர்களை தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய விவரங்களை எங்களுக்கு தெரியுங்கள் இந்த களத்திற்கு அவர்களை அழைத்து வர வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஏற்கனவே களத்தில் பணியாற்றக்கூடிய பலரை அழைத்திருந்தாலும் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் என

விட்டு விட்டு தான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே அத்தனை பேருக்கும் பிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை மிக காத்திரமாக சொல்லிக் கொள்கிறது இந்த களத்தின் வழியே இன்னும் தொடர்ந்து செல்வோம் இடராக இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே இப்படி பணியாற்றி இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த சுழற்சி என்பதும் நிலைப்பெருகை என்பதும் எல்லாவிட்டால் இந்த மிகப்பெரிய பட்டினிச்சாவை தவிர்த்திருப்பதற்குரிய காரணமாக இருந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்